எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று நான் ஒரு புத்தகத்தை பற்றி அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம். இந்த புத்தகத்தை நான் 5 மாதங்களுக்கு முன்னால் எழுதி முடித்தேன். இதனுடைய மூல வடிவம் திருத்தந்தை பிரான்சிஸ் சென்ற வருடம் 2015 மே மாதத்தில் லவுதா தோசி என்கின்ற சுற்றுச்சூழலை சம்பந்தப்பட்ட ஒரு சுற்றுமுடலை மிக அருமையாக எழுதி தந்திருக்கிறார்கள். ஸோ அந்த நூலை நான் மொழிபெயர்ப்பு செய்து தமிழில் அதற்கு தக்க ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறேன். அதற்கு சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் என்ற தலைப்பை நான் சூட்டியிருக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் அருமையான காலகட்டத்தில் வந்திருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமென்று உலகளாவிய அளவில் பல முயற்சிகளை அரசியலும் மதங்களும் எடுத்து வருவது மிகவும் நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ ஆகவே இந்த நூலிலே நான் எழுதிய விஷயங்களை பற்றி நான் ஏறக்குறைய 245 செக்மெண்ட்ஸ் தலைப்பிலே நான் பேசப்போகிறேன். யூடியூபில் நீங்கள் அதை பார்த்து மகிழலாம், கேட்கலாம். ஸோ இதுதான் முதல் எபிசோட். முதல் கட்டமாக நான் என்னுரை, அதாவது நான் இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை பற்றி இந்த சொற்பொழிவிலே நாம் பார்க்கலாம். இறைவா உமக்கே புகழ் எனும் நூல் திருத்தந்தை பிரான்சிஸ்குவால் எழுதப்பட்ட ஒரு நீதி நூல் எனலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு அறநூல் எனவும் சொல்லலாம். சொல்லப்பட்ட விதம் கருத்தோட்டங்கள், வாதங்கள், ஆய்வுகள், கலந்துரையாடல்கள் போன்றவற்றின் மீது நோட்டமிட்டால் இது ஒரு காப்பியமே எனும் முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. கடந்த காலத்தில் திருத்தந்தையர்கள் வழக்கம் போல பேசும் நரகம், மோட்சம், உத்தரிக்கிற ஸ்தலம் போன்றவை பற்றி எந்த குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் இல்லை. கிறிஸ்துவ சமயம் காட்டும் பரம்பொருளே உண்மையான கடவுள், அவரை விசுவசித்தால்தான் சொர்க்கலோகம் போக முடியும் எனும் வாதங்களும் இந்த நூலில் இல்லை. கிறிஸ்துவ இறை இயல்களை பரிந்துரை செய்து மதமாற்றம் செய்யும் முயற்சிகளும் இல்லை. பூஜை, புனஸ்காரங்கள், சடங்குகள் போன்றவற்றை போற்றி கொண்டாடும் முயற்சிகளும் இல்லை. அப்படி என்றால் வேறு என்னத்தான் சொல்லியிருக்கிறார் திருத்தந்தை? திருத்தந்தை சொல்லியிருப்பவையெல்லாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான அறநெறி கோட்பாடுகளே. தியானங்கள், மந்திரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், பாடல்கள், ஆடல்கள், தத்துவங்கள், இறையியல்கள் இவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் அறநெறியோடு வாழும் வாழ்வுக்கு திருத்தந்தை சிறப்பு கவனம் தருகிறார். அவர் சொல்லியிருக்கும் அறிவுரைகளை படிக்கும்போது சங்க காலத்திற்கே திரும்பிவிட்ட ஒரு பிரம்மை ஏற்படுகிறது. அறம் செய்ய வேண்டுமாம், ஆசையை அடக்க வேண்டுமாம், நன்னீரை பாதுகாக்க வேண்டுமாம், குப்பையை உருவாக்க கூடாதாம், ஏழைகளை ஒடுக்க கூடாதாம், மனிதர் ஆதிக்கம் கூடாதாம், உற்பத்தி பெருக்கம் கூடாதாம், உச்சநிலை பொருளாதார வளர்ச்சி வேண்டாமாம், லஞ்ச ஊழல் அரசியல் வேண்டாமாம், ஒலி மாசுகள் வேண்டாமாம், கரி மாசுகள் வேண்டாமாம், சுற்றுச்சூழலை அழிக்க கூடாதாம். திருத்தந்தை இப்புவியை பாதுகாக்க வேண்டுமென்று இந்நூலில் அழைப்பு விடுத்துள்ளார். நிலத்தை காப்பாற்ற வேண்டும், நீரை காப்பாற்ற வேண்டும், காற்றை காப்பாற்ற வேண்டும், உயிரினங்களை காப்பாற்ற வேண்டும், கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும், பிரதான கட்டடங்களை பாதுகாக்க வேண்டும், சூழல் அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும், உயிரின பன்மயத்தை பாதுகாக்க வேண்டும், பொதுநலனை காப்பாற்ற வேண்டும், சகோதரத்துவத்தை காப்பாற்ற வேண்டும், ஏழைகளை காப்பாற்ற வேண்டும் என திருத்தந்தை எழுதும்போது பாரதியார் காலத்துக்கே திரும்பிய பிரமை ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு இதோ ஒரு பாரதியார் பாட்டு. கேளடா மானிடா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை, என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிறப்பான முறையில் இயங்க திருத்தந்தை சூழலியல் ஆன்மீகம் தேவை என்கிறார். அன்பு கலாச்சாரம் வேண்டும் என்கிறார். சூழலியல் மனமாற்றம் வேண்டுமாம், தனி மனிதன் மனம் மாற வேண்டுமாம், சமுதாயம் மாற வேண்டுமாம், அரசியல் மனம் மாற வேண்டுமாம், ஏன் மதங்களே மனம் மாற வேண்டுமாம், அப்படி செய்து கலந்துரையாடல் செய்ய வேண்டுமாம், தற்பொழுது
புவியில் வாழும் வரும் ஒட்டுமொத்த 700 கோடி அலிபாபாக்களும் மனம் மாறினால்தான் மட்டுமே சுற்றுச்சூழலை மீட்டெடுக்க முடியும் என திருத்தந்தையார் அதிர வைக்கிறார். அரசனையோ தெய்வத்தையோ கதையின் மையமாக வைக்காமல் ஏழைகளையும் இப்புவியையும் சுற்றுச்சூழலையும் மையப்படுத்தி எழுதியிருப்பதால் இறைவா உமக்கே புகழ் காப்பிய வாசனையை நமக்கு தருகிறது. இதிகாசங்களில் அழைக்கப்படும் பெருங்கதைகளும் அவற்றுக்குள் உபகதைகளுமாக எழுதப்பட்டவற்றில் நாம் படுத்தறியும் நம்பிக்கை, அவநம்பிக்கை, ஆணவம், மீட்சி, காதல், கற்பு, ராஜதந்திரம், குறுக்கு வழி, நட்பு, அன்பு, பணிவு, பாசம், கடமை போன்றவற்றையும் இறைவா உமக்கே புகழ் நூலில் காண்கிறோம். ஆங்கில மூலத்திலிருந்து இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்து அதற்கேற்ற விளக்க உரையையும் வாசகர்களுக்கு தர நான் முயற்சி செய்திருக்கிறேன். இலக்கண தமிழிலும் எழுதவில்லை, மணிப்பிரவாள நடையிலும் எழுதவில்லை, உரையாடும் நடையில் எழுதியிருக்கிறேன். இயலிசை நாடகம் எனும் 3 தமிழ்கூறுகளும் இந்நூலில் காணப்படுவதால் காப்பியமாக கற்பனை செய்து கொள்கிறேன். அறநெறி கோட்பாடுகளை திரும்ப திரும்ப இந்நூலில் வலியுறுத்தி இருப்பதால் இது காப்பியமாகவே கருதப்பட வேண்டும். காப்பியம் என்றால் இதுதான் என்று கூறக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் இறைவா உமக்கு புகழ் சுற்றுமடல் பெற்றிருப்பதால் இதை ஒரு காப்பியம் என்று அழைப்பதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியவில்லை. இதில் உள்ள கருத்துக்கள், கொள்கைகள், அறநெறி கோட்பாடுகள், திருத்தந்தையின் போதனைகள் போன்றவைகளின் அர்த்தங்கள் சிறப்பாக எடுத்து எம்பப்பட்டு உள்ளதால் இது காப்பியம் என்று நான் அழைத்து பார்க்கிறேன். எனது எழுத்தால் அல்ல, நான் இதுவரை எந்த தமிழ் நூலும் எழுதியதில்லை, இதுதான் எனது முதல் நூல். தமிழின் தொன்மைக்கு சான்றாக விளங்கும் இலக்கியங்களுள் ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை மிக முக்கியமானவை. இவை சாகாவரம் பெற்றவை. அரசனையோ தெய்வத்தையோ கதையின் தலைமாந்தர்களாக கொள்ளாமல் பொதுமக்களையும் பொதுநலையும் சுற்றுச்சூழலையும் அறநெறியை மையமாக கொண்டு காப்பியங்கள் எழுதப்பட்டன. அதே கோணத்தில் இறைவா உமக்கே புகழ் சுற்றுமடலும் பயணிக்கிறது என இதை படித்தவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குண்டலகேசி காப்பியம் பௌத்த சமய நோக்குடையது. மற்ற 4 காப்பியங்களும் சமண சமயத்தை சார்ந்தவைகளாகும். அகிம்சை, துரத்தல், ஈகை, பற்றில்லாமை, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை பற்றி காப்பியங்கள் சொல்கின்றன. இதையே செய்கிறது நெஞ்செயலும் இறைவே உமக்கே புகழ். காப்பியங்கள் அடிப்படையாக சொல்வதை மணிமேகலை காப்பியத்தை எழுதிய மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பாடலாக வடித்து தந்துள்ளார். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. வசியம் என்றால் மழை. பசி, பிணி, பட்டினி எல்லாற்றையும் போக்க வேண்டுமாம். மழை கட்டாயம் வரும், மூம் மாறி பெய்யக்கூடும் என்று சீர்த்தனை சாத்தனார் எழுதுகிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால் பசி இருக்கக்கூடாது, சாவும் இருக்கக்கூடாது, பகையும் இருக்கக்கூடாது, வானம் மும்மாறி பொழிய வேண்டும், வளமை பெருக வேண்டும் என்று சிறப்பாக வாழ்த்துகிறார் சீர்த்தலை சாத்தனார். மேலும் 5 காப்பியங்களான நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயன குமார காவியம், நாககுமார காவியம் ஆகிய அனைத்துமே சமண காப்பியங்களே. உயிர் கொலை தீது, சிற்றின்பத்தின் சிறுமை, பேரின்பத்தின் பெருமை, உலக வாழ்வின் நிலையாமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உயிரினங்களுக்கு இரக்கம் காட்டல், அகிம்சை, ஈகை, பரிவு, பகிர்தல் போன்றவற்றின் விளக்கங்களை சிறப்பான விதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. பௌத்த சமயத்தின் கொள்கைகளுக்கு சவாலாக சிறு காப்பியங்கள் எழுதப்பட்டன. இறைவா உமக்கே புகழ். அதே பாணியில் திருத்தந்தை பிரான்சிஸ்கு உலகளாவிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம், நுகர்வு கலாச்சாரம், வணிகச் சந்தைகள், விஞ்ஞான தொழில்நுட்பம், வன்முறை, பேராசை, தன்னலம், ஆணவம் போன்றவற்றுக்கு எதிராக ஒரு பெரும் கலகத்தையே உருவாக்கியிருக்கிறார் இக்காப்பியத்தில். திருத்தந்தை துடிக்கிறார், நாமும் துடிக்கிறோம். திருத்தந்தை உருகுகிறார், நாமும் உருகுகிறோம். திருத்தந்தை கெஞ்சுகிறார், நாமும் கெஞ்சுகிறோம். அப்படியிருந்தும் இறைவா உமக்கே புகழ் நூலில் ஒரு குறை இருக்கிறது. காப்பியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவை அதிக பக்கங்களை கொண்டு வடிவத்தில் பெரியதாக காணப்படுவார். ஆனால் இறைவா உமக்கே புகழ் நூல் மொத்தமே 182 பக்கங்களை மட்டுமே கொண்டுள்ளது. இந்த நிலையில் தான் என்னுடைய முயற்சி அவசியமாகிறது. எஞ்சியிருக்கும் தேவைகளை, பக்கங்களை நான் எழுதி காப்பிய தேவையை ஈடுகட்டியிருக்கிறேன். தொல்காப்பியம் தொடங்கி இந்த வாரம் வெளியான ஆனந்த விகடன் வரை அலசி பார்த்து காப்பியத்திற்கு தேவையான தரவுகளை சேகரித்துள்ளேன். சங்க காலத்தில் போற்றி கொண்டாடப்பட்ட அகம், புறம் போன்ற திணைகள் திருத்தந்தையாரால் வெகு சிறப்பாக எடுத்து இயம்பப்பட்டுள்ளன. அகத்தியம், தொல்காப்பியம், எடுத்து எம்பும், 5 இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் ஆகியவற்றுக்கு கட்டுப்படாமல்
சூழல் இலக்கணம் எனும் இன்றைய அத்தியாவசிய தேவையாக இருக்கும் இலக்கணத்தை வைத்து இக்காப்பியத்தை எழுதியிருக்கிறேன். ஒலியியல், ஒழுங்கு, நிகண்டுகள், அகராதிகள், வரலாற்று மூலங்கள் போன்றவைகள் அடிப்படையில் எழுதப்படவில்லை. உரையாசிரியர்கள் இறையனார், அறிவனார், இளம்பூரனார், அடியார்க்கு நல்லார், நாச்சினைக்கு நியார், பனம்பரனார் போன்றோர் உதாரணங்களையும் நான் எடுத்து கொள்ளவில்லை. யாப்பு, வெண்பா, கலிப்பா அல்லது அருசீர், எழுசீர், ஆசிரிய விருத்தங்கள் அல்லது மார், நீர், சீர், கூர், ஏர், கார், நார், பார் போன்ற எதுகை மோனை சத்தங்களையும் இக்காப்பியத்தில் எதிர்பார்க்க முடியாது. மாறாக உரைநடை, சிறுகதை, புதினம், மொழிபெயர்ப்பு, நாட்டுப்புற பாங்கு, இக்கால தமிழ் இலக்கணம் என்பவற்றை மட்டுமே உபயோகித்து இக்காப்பியத்தை படைத்திருக்கிறேன். தொல்காப்பியம் இலக்கணத்திற்கு ஏற்றாற்போல் இக்காப்பியம் அமையாவிட்டாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசரத்தை முன்னிட்டு காப்பியம் என்று அழைத்தால் பெரும்பாலான தமிழ் மக்கள் இதை படிக்கக்கூடுமே எனும் நல்லெண்ணத்தில் எழுந்த முயற்சித்தான். இது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இராமாயணம் எனும் நூலை கம்பர் எப்படி தமிழ் மொழிபெயர்த்து கம்பராமாயணம் படைத்தாரோ அதை போன்று அடியேனும் இறைவா உமக்கை புகழ் லௌதாத்வசி எனும் ஆங்கில நூலிலிருந்து தமிழாக்கம் செய்துள்ளேன். அதோடு அதற்கேற்ற விளக்க உரைகளையும் நான் தந்திருக்கிறேன். ஆகவே சுற்றுச்சூழல் பெருங்காப்பியம் உருவாக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ்குவின் சன்னிதானத்தில் இந்த காப்பியத்தை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.